ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏலாம் சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நல்லா வந்து க்ரீமியாக இருக்கும். இதை மார்கழி மாதத்தில் கடவுளுக்கு நெய்வேத்தியத்துக்காக செய்வாங்க. இது வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய நெய் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து பொதுவாக நம்ம ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் இல்லைனா வந்து ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவோம். இதை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் அரிசியும் பருப்பும் எடுக்க போகிறேன். ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது கூட சேர்த்து வந்து ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கழுவி தான் எடுத்து வைக்க போகிறோம். ஊற வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளக் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம மூடியை எடுத்துட்டு நம்ம சாட்டே மோடு போடுவோம். சாட்டே மோடு போட்டு அதில் என்ன இது வைக்க போகிறோன்னா நார்மல் ஹீட்டில் வந்து வைக்க போகிறோம். அது வந்து 30 நிமிஷம் காட்டும். பட் நம்ம அவ்வளோ நேரம்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த இன்னர் பார்ட் வந்து சூடான உடனே அதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, அதுக்கப்புறம் ரைசின், கிஸ்மிஸ் பழம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு இதிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக அந்த நெய் எல்லாத்தையுமே எடுக்கலை. அதில் இருக்கிற நெய்யில் வந்து நான் கழுவி வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா வந்து ஒரு சாட்டே பண்ண போகிறோம். அது எப்படி சொல்கிறதுனா 1 நிமிஷம் சும்மா ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். நல்லா அந்த கலரெல்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அரோமாக்காக அப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பாலில் தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்காக தண்ணி சேர்க்க மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது. 1-2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மூடியை போட்டுட்டு ப்ரெஷரை வந்து சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா 12 நிமிஷம் காட்டும். அதாவது 12 நிமிஷம் வந்து இது எடுத்துக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஷரை வந்து தானாக ரிலீஸ் பண்ண விடலாம். இல்லை அவசரம் அப்படின்னா நீங்களே வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. அந்த பாலோட தடம் ஒன்றுமே தெரியல தண்ணி அப்படிங்கிறது. இப்போது இந்த ரைஸை வந்து நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேஷ் பண்ணிங்கன்னா இதோட அந்த க்ரீமினஸ் வந்து நல்லா வரும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இன்னும் 1 கப் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வந்து இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பால் தான் வந்து அந்த ஒரு அந்த க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா இதையும் மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து குழந்தைக்கு ஊட்டுற சாப்பாடு மாதிரி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் 1.5 கப் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான், குங்குமப்பூ, அது வந்து 1-2 பிஞ்ச் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய், நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் 2 பிஞ்ச் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை கற்பூரம், எடிபிள் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கையாலே அப்படியே நசுக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாட்டே மோடில் போட்டிருக்கிறேன், லெஸ் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இது ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணியிருக்கிறோம், அது வந்து ஈஸியாக அடி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம நெய் ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கும் போது வந்து தான் அந்த அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதனால் வந்து நார்மல் ஹீட்டில் போடுறத விட லெஸ் ஹீட் போட்டு சாட்டே மோடில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வெல்லம் எல்லாமே கரைஞ்சி நல்ல ஒரு க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்து வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது இது வந்து நல்லா ரிச்சாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட அக்கார அடிசல், அக்கார வடிசல் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல நெய் மிதக்க மிதக்க வந்து இருக்குது, நல்ல க்ரீமியாக இருக்குது, நல்ல சுவையோடு இருக்கும், நல்ல அருமையாக இருக்கும். இதை வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். எஸ்பெஷலி இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செஞ்சு கடவுளுக்கு படைக்கலாம். ஸோ இதுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது, எக்ஸப்ட் அந்த பால் வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துருப்போம். சக்கரை பொங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பால் வந்து நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தான் சேர்ப்பீங்க மேக்ஸிமம், இல்லைனா அது சேர்க்காம கூட பண்ணலாம். பட் அது ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கான அந்த சாஃப்ரான் சேர்க்குறோம், குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஜாதிக்காய்,
அந்த பவுடர் இதெல்லாம் சேர்க்கறது தான் இந்த டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் வந்து நெய் வந்து இதில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிடுவோம். பொங்கலில் வந்து மேஷ் பண்ணுவோம், பட் இதில் வந்து அரிசியே பெருசாக தெரியாத அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி அக்கார அடிசல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.